வெல்கம் டு எஸ்கே குடியா தம்லா. ஆடி மாதம்னாவே எல்லா நாளுமே விசேஷமான நாளாக தான் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் ஆடி 18 ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளை தான் நம்ம ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆடி மாதத்தில் பொதுவாகவே எந்த ஒரு நல்ல விஷயமுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் இந்த ஆடி 18 அன்னைக்கு எந்த நல்ல விஷயம் செஞ்சாலும் அது பல மடங்காக பெருகி வரும். அதனால தான் நம்ம இந்த ஆடி 18 ஆடி பெருக்குன்னு சொல்கிறோம். இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வாங்கலாம்னா, முக்கியமாக 3 பொருளை வாங்கிட்டு வரணும். 1 அரிசி, இன்னொன்று மஞ்சள், இன்னொன்று கல்லுப்பு. இது வாங்கிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். தங்கம், வெள்ளி இது போல் கூட வாங்கிக்கலாம். இது போல் இன்றைக்கி எந்த பொருள் வாங்கினாலும் அது வந்து பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. இன்றைக்கி சுமங்கலி பெண்கள் எல்லாருமே தாலி கயிறு மாற்றிக்கலாம். அதுக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளுங்க. அதே போல் நம்ம வாழ்நாள் முழுக்க சாப்பாடு கொடுக்குற விவசாயிகளுக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய காவேரி தாயை தான் முதன்மையாக வச்சு நம்ம வழிபாடு செய்யணும். பொதுவாகவே இந்த நீர்நிலைகளில் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பொங்கல் வச்சு படைப்பாங்க. ஆறு, குளம் இது போல் இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம கிணத்தடியில் வச்சும் படைக்கலாம். இல்லாட்டி ஒரு பித்தளை சொம்பில் தண்ணி வச்சு அந்த தண்ணீரை நம்ம காவேரி தாயாக நினச்சி நம்ம வணங்கலாம். இது போல் நம்ம வணங்கிறதுனால எல்லா மக்களுக்குமே தேவையான நீரை குறையில்லாமல் காவேரி தாய் கொடுப்பாங்க. அதனால இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம எல்லாருமே மறக்காமல் நீர் வழிபாடு செய்யணும். இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நம்ம வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி அஷ்டலக்ஷ்மி பூஜை பண்ணோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்குங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லா அம்மன் கோயில்லையுமே குத்து விளக்கு பூஜை நடத்துவாங்க. இந்த நாளில் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல் போன்ற மங்களகரமான பொருட்களை எல்லாம் கொடுக்கலாம். இன்றைக்கி சுமங்கலி பெண்கள் எல்லாருமே தாலி கயிறு மாற்றிக்கலாம். அதுக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளுங்க. இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு கலசம் வச்சு குத்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணால் எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க.